நகைச்சுவை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில நம்ம பார்க்க போறது தண்டி அலங்காரம் குறிப்பிடக்கூடிய காப்பிய இலக்கணம் குறித்துதான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று ஐந்து இலக்கண நூல்கள்ல நம்ம தண்டி அலங்காரமானது அணி இலக்கணம் பற்றி மட்டுமே கூறக்கூடிய ஒரு இலக்கண நூல் தாங்க. ஆசிரியர் தண்டி, இது காவிய தர்சம் என்ற வடமொழி நூலினுடைய மொழிபெயர்ப்புங்க. இந்த எப்படி அணி இலக்கணம் சொல்லுதோ அதே போல குவளை ஆனந்தம், மாறன் அலங்காரம் போன்ற நூல்களாம் அணி இலக்கணம் பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய நூல்கள்ங்க. தண்டி ஆசிரியர் தான் வடமொழியில காவிய தர்சனம், காவிய தர்சனம்ங்கிற நூலை எழுதியவரும் அவரே தான். அவரே தான் தமிழ்லையும் தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்கிறாரு. இது வந்து நூல் யாப்பு வகையில பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு என்ற யாப்பு நூல் இதை அடங்க கொடுங்க. இப்ப நம்ம தண்டி அலங்காரம் குறிப்பிடக்கூடிய காப்பிய இலக்கணம் குறித்து இந்த காணொலியில மிக எளிமையா தெளிவா நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம். உடையது நமக்கு தெரியும், அதுல முதலாவதா இருக்கக்கூடியது பொது வணியல். சரிங்க, இதுலதான் நமக்கு பெருங்காப்பியம் அதுக்குரிய இலக்கணம் சொல்லப்படுதுங்க. பெருங்காப்பியம், சிறு காப்பியம் நம்ம படிச்சிருப்போம். ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருப்போம். அது என்ன பெருங்காப்பியம்? பெருங்காப்பியம்னா என்னென்ன கூறுகள் எல்லாம் இருந்தால் அது பெருங்காப்பியம் அப்படின்னு நம்ம தண்டி அலங்காரம் நமக்கு சொல்லுதுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம வரிசைப்படுத்தி நம்ம சொல்றோம். பெருங்காப்பியம் என்றால் இப்ப நீங்க சிவன் சிந்தாமணி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய வர்ணனைகள் இருக்கும், ஒரு ஆறு, ஒரு மலை, கடல், நதி, விழா, நதிய நீர் பருவம், குளிர்காலம் அப்படின்னு ஒவ்வொரு பருவத்தை வந்து விரிவா சொல்றது. அங்க அங்க இருக்கக்கூடிய விளையாட்டுகளை, நீர் விளையாட்டா இருக்கட்டும், இந்திர விழாவா இருக்கட்டும், அந்த மாதிரி நடக்கக்கூடிய விழாக்களை விரித்து சொல்றது, சூரியன் சந்திரனுடைய வர்ணனை விரித்து சொல்றது, இதெல்லாம் வந்து காப்பியங்கள் இருக்கும். நம்ம நினைப்பு என்ன இவ்வளவு வர்ணித்து சொல்றாங்களே அப்படின்னு, ஆனா இதெல்லாம் இருக்கணும், அதுதான் காப்பியத்திற்குரிய இலக்கணம் அப்படின்னு நம்ம தண்டி அலங்காரம் சொல்லுதுங்க. இப்ப நம்ம வரிசைப்படி என்னென்னலாம் இருக்கணும், ஒரு பெருங்காப்பியம்னா என்னென்ன கூறுகள் அந்த பெருங்காப்பியத்துல இருக்க வேண்டும் அப்படின்னு குறித்து நம்ம பார்க்கலாம். அதுல முதலாவது இருக்கிறது வாழ்த்து. சரிங்க, இப்ப வாழ்த்து அதாவது கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா எல்லா இலக்கிய நூல்களாகட்டும் முதல்ல ஒரு வாழ்த்து வச்சிருப்பாங்க. அது அந்த நூல் ஆசிரியர் அவர் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவரா இருக்கிறாரோ அதுல வந்து அந்த வாழ்த்தை வந்து ஒரு கடை சமண சமயத்தை சார்ந்தவரா இருந்தா அந்த கடவுளை பற்றி வாழ்த்து இருக்கும், சைவ சமயம் அப்படி அந்த மாதிரி அந்த வாழ்த்து இருக்கும். இதுல வந்து நம்ம சிலப்பதிகாரம் ரொம்ப மாறுபட்டது. அவர் சமண சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் இந்த சிலப்பதிகாரத்துல வாழ்த்து இயற்கையை வாழ்த்து பாடியிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு புரட்சி காப்பியம் அப்படிங்கிறது இதையும் நம்ம சொல்லலாங்க. அப்ப வாழ்த்து இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா வணக்கம் இருக்கணும், உரைக்கக்கூடிய கடவுளை வணங்குதல் இருக்கணும். முதல்ல வாழ்த்துதல் இருக்கணும், அடுத்தது கடவுளை வணங்கக்கூடிய அந்த வணக்கம் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வறு பொருள். அது என்ன வறு பொருள் அப்படின்னா என்ன பொருளை இந்த காப்பியம் நமக்கு சொல்ல போட்டு அப்படிங்கிற அந்த உரைக்கக்கூடிய பொருளை உணர்த்தக்கூடியதா இருக்கணும். சரிங்களா, அப்ப வந்து வாழ்த்து, வணக்கம், வருபொருள். சரி, அது நீங்க நூற்பால பாத்தீங்கன்னா தெரியும், பெருங்காப்பிய நிலை பேசும் காலை வாழ்த்து, வணக்கம், வருபொருள் இவற்றின் ஒன்று ஏற்புடைத்தாகி, இந்த மூன்றிலும் ஒன்று முதலில் வர வேண்டும்ங்கிறாங்க. அது வாழ்த்தா இருக்கலாம், வணக்கமா இருக்கலாம், வருபொருளாக இருக்கலாம். அப்ப வாழ்த்து, வணக்கம், வருபொருள். அடுத்தது பாத்தீங்கன்னா நாற்பொருள். அது என்ன நாற்பொருள்? அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு இதுதான் நூற்பயன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் நன்னூல சொல்லுவாங்க. அப்ப அறப்பொருள், இன்பம், வீடுங்கிற நான்கு வகை உறுதி பொருள்களையும் பயப்பதாக அந்த காப்பியம் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நாற்பொருள் பயக்கும் நடைநெறித்தாகி தன்னிகர் இல்லா தலைவனை உடைத்தாய். தன்னிகர் இல்லாத தலைவன், அதுல கதை தலைவன் எப்படி இருக்கணும்னா அவனுக்கு யாரும் ஒப்பாரும் உயர்ந்தவரும் மிக்காரும் இல்லை அப்படின்னு சொல்றபடி அவன் உயர்பெற்றவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட தலைவனை கொண்டிருக்க வேண்டும் ஒரு காப்பியம் அப்படின்னு சொல்றதுங்க. இப்ப அந்த முதல் ஸ்லைட்ல நீங்க பாக்குறீங்க, அவற்றில் பெருங்காப்பிய நிலை பேசும் காலை வாழ்த்து, வணக்கம், வருபொருள் இவற்றின் ஒன்று ஏற்புடைத்தாகி முன்வர என்று, நாற்பொருள் பயக்கும் நடைநெறி தாகி தன்னிகர் இல்லா தலைவனை உடைத்தாய் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்த்து இருக்கணும், வணக்கம் இருக்கணும், வருபொருள் இருக்கணும், இந்த மூன்றும் ஏதாவது வந்து முதலில் வர வேண்டும். அடுத்தது அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற நான்கு வகை உறுதி பொருள்களையும் பயப்பதாக இருக்க வேண்டும்.
அடுத்தது அந்த காப்பிய தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தனக்கு ஒப்பார் இல்லாதவன் போல அவன் வந்து தன் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். இதை யாரும் ஒப்புமை சொல்ல முடியாது. உயர்ந்த தலைவனா தன்னிகர் இல்லா தலைவன் இருக்க வேண்டும். இது நம்ம இதில் சொல்ல பார்க்கிறோம். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, மலை கடல் நாடு வளநகர் பருவம். அடுத்தது சொல்றாங்க, மலை கடல் நாடு, அந்த நாடு அந்த காப்பியத்துல இடம் பெறக்கூடிய நாடு, அவந்தி நாடு படிக்கிறோம், உதய நாட்டு மன்னன் மாரிதத்தன் யசோதர காவியத்துல படிக்கிறோம், அந்த மாதிரி. அப்ப நாடு மலை இருக்கு, மலை கடல் நாடு நகரம் பருவ காலங்கள். அடுத்தது சூரியனுடைய தோற்றம், அது அடுத்ததுல வரும். இதெல்லாம் என்ன பண்ண வேண்டியதா, இதெல்லாம் வந்து வர்ணனை செஞ்சிருக்கணும். இந்த வர்ணனைகள்லாம் அந்த காப்பியத்தில் இருக்கணும். மலை கடல் நாடு வளநகர் பருவம், பருவம்னா நமக்கு பருவ காலங்கள், கார் கால வர்ணனை, வேநீர் கால வர்ணனை அப்படின்னு அந்த வர்ணனை எல்லாம் சொல்லுவாங்க. நம்மளாம் படிப்பேன் இவ்வளவு வர்ணனைகள் இருக்கு. மலை வர்ணனை இருக்கணும், கடல் இருந்தா அந்த கடலை வர்ணனை, நாட்டு வர்ணனை, அந்த நகரத்தை வர்ணிக்கிறது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சூரிய சந்திர வர்ணனை, இதெல்லாம் வந்து இருக்கணும். இரு சுடர் தோற்றம் அப்படின்னு சொல்றாங்க. மலைக்கடல் நாடு வளநகர் பருவம் இரு சுடர் தோற்றம் என்று இணையென புனைந்து அப்படின்னு பாட்டு சொல்லுங்க. அப்ப இரு சுடர்னா என்னன்னா சூரியன் சந்திரன் அதனுடைய தோற்றம் ஆகியவற்றோட பிற பொருள்களை இதெல்லாம் என்ன பண்ணணும்னா வர்ணனை செய்ய வேண்டும். மலை கடல் நாடு வளநகர் பருவம் இரு சுடர் தோற்றம் என்று இணையன புனைந்துங்கிறாங்க. இணையன புனைந்துன்னா இது மாதிரி இதோடு சேர்த்து பிற பொருள்களையும் என்ன பண்ணுவா இருக்கணும், வர்ணனை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இரு சுடர் தோற்றம். அடுத்தது நன்மணம் புணர்த்தல். சரிங்க, நன்மணம் புணர்த்தல் அப்படின்னா அப்ப காப்பியத்துலதான் அந்த தலைவன் தலைவி இருக்காங்க, அந்த தலைவன் தலைவி திருமணம் செய்யற அந்த இது. இதை நீங்க சிலப்பதிகாரத்துல பார்க்கலாம், நம்ம சீவக சிந்தாமணியில பார்க்கலாம். அப்ப வந்து இது இருக்கணும், நன்முணம் நன்மணம் புணர்தல். அடுத்தது பாத்தீங்களா, பொன்முடி கவித்தல், முடிசூட்டு விழா, அந்த விழா அமைப்பதுல இருக்கணும். பொன்முடி கவித்தல், பூம்பொழில் நுகர்தல். அடுத்து பாத்தீங்கன்னா தலைவனும் தலைவியும் தோழிகளோ அங்க பாத்தீங்கன்னா அந்த காவியத்துல அந்த அழகிய சோலையின்கண் அவங்க எப்படிலாம் இன்பமா இருந்தாங்க, இன்பத்தை எப்படி நுகர்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பூம்பொழில் நுகர்தல். அது நம்ம சொல்றது. அப்ப இருதுடர் இரு சுடர் தோற்றம், நன்மணம் புணர்தல், பொன்முடி கவித்தல், பூம்பொழில் நுகர்தல், புனல் விளையாட்டு. இது நம்ம வந்து சீவக சிந்தாமணியில் இந்த நீர் விளையாட்டு நம்ம பார்க்கலாம். அவர்கள் வந்து நீர் விளையாட்டு விளையாடுறத சொல்லி உதயகுமார் கவித்துல இது பார்க்கலாம். அப்போ வந்து புனல் விளையாட்டு இதெல்லாம் சிறப்பாக எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுவரை பெறுதல். அது வந்து பாட்டில் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா தேம்பிழி மதுக்களி சிறுவரை பெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேம்பிழி மதுக்களி சிறுவரை பெறுதல் அப்படின்னு இனிய அப்படியே குழந்தையினுடைய பேச்சு, குழந்தையே நமக்கு ஒரு மயக்கத்தை தரக்கூடியது, இனிமை தரக்கூடியது, அப்படிப்பட்ட அந்த குழந்தை பெறுதலை சொல்ல வேண்டும், சிறுவரை பெறுதல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புலவியில் புலத்தல் அப்படின்னு சொல்றாங்க. புலவியில் புலத்தல் அப்படின்னா ஊடல் கொண்டு, ஊடல் கொள்றது, அதை மாறுபாடு நீங்கிறது, அதை சொல்றது. அடுத்தது கலவியில் கழித்தல், அந்த ஊடல் நீங்க என்னாகும், புணர்ச்சியில் கூடி மகிழ்தல் தலைவன், அது கலவியில் கழித்தல் அப்படின்னு சொல்றதுங்க. அதுதாங்க இப்ப இதை பாத்தீங்கன்னா சிறுவரை பெறுதல், புலவியில் புலத்தல், கலவியில் கழித்தல். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா பாடல் இருக்கும். நீங்க எல்லாம் இந்த இதுக்கு தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவ பருவத்தில் இருப்பீங்க பாத்தீங்களா, என்ன பண்ணிக்கீங்க அப்படின்னா இந்த பாடல்களை நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான இன்றியமையாத பாடல்களை நீங்க மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது மந்திரம் தூதுங்கிறாங்க. அந்த அவையில அரசவையிலிருந்து அரசவையில் இருக்கிறவங்களோடு கூடி மந்திர ஆலோசனை செய்யறது மந்திரம். அடுத்தது தூது, பகைவர்கள்கிட்ட தூது விடுறது. அது இங்கே பையனா சொல்லியிருக்காங்க, பூம்பொழில் நுகர்தல், புனல் விளையாடல், தேம்பிழி மதுக்களி சிறுவரை பெறுதல், புலவியில் புலத்தல், கலவியில் கழித்தல் என்று இன்னென புனைந்த நன்னடைத்தாகி மந்திரம் தூது அதோட முடிச்சோம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா மந்திரம் தூது செலவு. செலவுனா நமக்கு தெரியும் பயணம். அப்ப நமக்கு பணிந்து போகாத அந்த பகை நாட்டின் மீது இந்த காப்பியத்துல வரக்கூடிய இந்த தலைவன் படையெடுத்து செல்லுதல், அது வந்து செலவு. அடுத்தது வென்றி செலவு இகழ். அடுத்தது இகழ்னா போரிடுறது, பகைவர் மேல படையெடுத்து செல்றது, போரிடுறது. அடுத்தது பகைவரை அழித்து வெற்றி வாகை சூடுதல், அதுதான் வென்றி. இது சொல்ற செலவிகள் வென்றி. அடுத்தது பாத்தீங்கன்னா சந்தி சருக்கம்னு சொல்றோம். சந்தி அப்படின்னா நாடகத்தினுடைய சந்தி. இதை நம்ம பின்னாடி விரிவா என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். சந்தி இது வந்து நீங்க
டாக்டர் கு சுந்தரமூர்த்தி அவர்கள் எழுதிய தண்டிலங்காரத்துல பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த சந்தி பற்றிலாம் கொஞ்சம் விரிவா சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை கொஞ்சம் பாத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சந்தி பார்த்தாச்சு. அடுத்தது சருக்கம். சருக்கம்னா நமக்கு உங்களுக்குலாம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த சருக்கம், இளம்பகம், அடுத்து பாத்தீங்கன்னா காதை, காண்டம், இதெல்லாம் வந்து அந்த காப்பியத்தினுடைய பெரும்பிரிவு சிறுபிரிவு கூறுகள், அந்த கூறுகள் இருக்கும். அதுதான் சொல்றாங்க சருக்கம், இளம்பகம், பரிச்சேதம் எனும் நூலின் கூறுபாடுகள் இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று அமைய வேண்டும். சருக்கம் நமக்கு இருக்கு, சிறுங்காப்பியங்கள் நம்ம சருக்கம் பார்க்கிறோம், யசோதர காவியத்தை நம்ம சருக்கம் பார்க்கிறோம். அதே மாதிரி இளம்பகம் பார்க்கறோம், சீவக சிந்தாமணியில இளம்பகம் பார்க்கறோம். பரிச்சேதம் வந்து நமக்கு பரிச்சேதத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அமைந்த நூல்கள் நமக்கு கிடைக்கல, அதனால அதை நம்ம பரிச்சேதம்ங்கிற பாகுபாட்டில் அமைந்த இலக்கியம் இப்பொழுது நமக்கு கிடைக்கல. ஆனால் சருக்கம் பாகுபாட்டில் இருக்கு. இப்போ பாரதம் கூட நமக்கு சருக்கம் தான், இளம்பகம் பாகுபாட்டில் நமக்கு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த பிரிவுகளில் ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்க இளம்பகம் பரிச்சேதம்னு நமக்கு கிடைக்கல. அடுத்தது சுவை பாவம் சொல்கிறாங்க. சுவை அப்படின்னா நமக்கு தெரியும் என்வகை சுவைகள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த நகையை அழுகை, இளிவரல் மறுக்கை, அச்சம், பெருமிதம், திகழி உவகை, இந்த மாதிரியான இது என்வகை சுவைகளை அந்த காப்பியம் பெற்றிருக்க வேண்டும். பாவம் அது அதே மாதிரி தான். மெய்ப்பாட்டு குறிப்பு அதில் மெய்ப்பாடுகள் அதில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கூறுபாடுகள்லாம் இருக்கணும். இப்போ மந்திரம்னா அமைச்சர்களிடம் ஆய்வு செய்கிறது. இப்போ சந்தி சொன்னேன் பார்த்தீங்களா, சந்தி வந்து ஐந்து வகை இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா முகம், பிரதிமுகம், கர்ப்பம், விளைவு, துய்த்தல் அப்படின்னு ஐந்து வகையான சந்தி சொல்கிறாங்க. ஏழு வகைப்பட்ட உழவினால் சமைக்கப்பட்ட புழியுள் இட்ட வித்து பருவம் செய்து முளைத்து முடிவது போல, அது மாதிரி பிரதிமுகம், கர்ப்பம், எப்படி ஒரு ஒரு விளைச்சு அந்த அந்த புல் அந்த நெல் எப்படி வந்து விளைந்து பருவம் கொடுக்குதோ அந்த மாதிரி அதை பிரித்து அஞ்சா சொல்கிறாங்க சந்திங்கிறதுக்கு சொல்கிறதுங்க. இப்போ நம்ம பெருங்காப்பியத்தினுடைய இலக்கணம் நம்ம தண்டியலங்காரம் எப்படி சொல்லுது அப்படிங்கிறத நம்ம எளிமையாக தெரிஞ்சிருப்போம். நீங்கள் இந்த பாட்டை படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல் நன்மையாக இருக்கும். இந்த பாட்டை ஒரு முறை சொல்கிறோம். பெருங்காப்பிய நிலை பேசும் காலை வாழ்த்து வணக்கம் வறுபொருள் இவற்றின் ஒன்று ஏற்புடைத்தாகி முன்வர வியன்று. வாழ்த்து வணக்கம் வறுபொருள் இந்த மூன்று ஏதாவது ஒன்று முன்னாடி வரணும். நாற்பொருள் பயக்கம் நடைநெறித்தாகி அறம்பொருள் இன்பம் வீடுங்கிற நான்கு பொருள் உறுதி பொருள்களை கொடுக்கறதா இருக்கணும். தன்னிகர் இல்லா தலைவனை உடைத்தாய், தன்னிகர் இல்லாத ஒரு தலைவனும் இருக்கணும். மலைக்கடல் நாடு வளநகர் பருவம் இருசுடர் தோற்றம் என்று இணையன புனைந்து நன்மணம் புணர்த்தல் பொன்முடி கவித்தல் பூம்பொழில் நுகர்தல் புனல் விளையாடல் தேம்பிழி மதுக்களி சிறுவரை பெறுதல் புலவியிர் புலத்தல் கலவியிர் கழித்தல் என்று இன்னன புனைந்த நன்னடைத்தாகி மந்திரம் தூது செலவிகள் வென்றி சந்தியில் தொடர்ந்து சருக்கம் இளம்பகம் பரிச்சேதம் என்னும் பான்மையின் விளங்கி நெருங்கிய சுவையும் பாவமும் விரும்ப கற்றோர் புனையும் பெற்றியது என்ப. இதுதாங்க பெருங்காப்பியத்தினுடைய இலக்கணம். கண் காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலை வெளியிடக்கூடிய காணொளிகளை நண்பர்கள் பார்த்து ஆதரவு தர வேண்டும்னு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வருகின்ற நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.